ஜீ தமிழ் ஒளிபரப்பாகுற நீதானே இந்தன் பொன் வசந்தம் சீரியலோட இன்றைக்கி நவம்பர் பதினெட்டுக்கான எபிசோடில் பார்த்திங்கன்னா சம மாசான நடக்க இருக்குங்க குறிப்பாக ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரியும் இங்கே அணு அவங்க அந்த கோயில் வீட்டில் இருக்கும்போது அங்கே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கோலமெல்லாம் போட்டுட்ருக்காங்க அப்போ அவங்களோட கோலம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தேவநந்தினி அப்படின்னு சொல்லி மாறுதுங்க இதை பார்த்து அதிர்ச்சியானவங்க தேவநந்தினி இங்கேயும் வந்துட்டா இல்லை நிம்மதியாக இருக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லியும் இவங்க உடனடியாக போய் அந்த சாமியாரம்மா அதுக்கப்புறம் ரஞ்சித்தையெல்லாம் கூப்பிட்டு வர பார்க்குறாங்க அதுக்குள்ளே மறுபடியும் இது மறைஞ்சு அணு போட்ட கோலம் மாதிரியே மாறிடுது டைரக்டாக இவங்க கொண்டு வந்து காமிக்கும்போது அங்கே மறுபடி மாறி இருக்கிறத பார்த்து இவங்க ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீ போட்ட குழந்தனமாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் போட்ட கோலந்தான் ஆனால் அதுக்கப்புறம் இது தேவநந்தினின் மாறிச்சு அப்படி இப்படின்னு சொல்லியும் இவங்களும் சொல்கிறாங்க ரஞ்சித்தும் இதை கேட்டு யோசனை பண்ணுறாருங்க அப்போ நீங்கள் இங்கே வந்து பரிகாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியும் அந்த தேவநந்தினிக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவள் பிரச்சனை பண்ணுறா கன்ஃபார்மாக இதனால் நம்ம ஏதோ நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியும் அவரும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு அந்த நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது நீயும் உன் புருஷனும் நல்லபடியாக வாழ்வீங்க நீ இந்த பரிகாரத்தை மட்டும் கரெக்டாக பண்ணு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டுருக்காங்க ரஞ்சித்தும் இதுக்கு எதாவது வழி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரியும் அவரும் மனசில் யோசனை பண்ணிட்டுருக்காருங்க மானசி எவ்வளோவோ சொல்லியும் இன்னொரு பக்கம் அந்த இடத்த எனக்கு வாங்கியே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க சூர்யா சார் எவ்வளவோ சொல்லியும் உங்கள் கேட்கவே இல்லைங்க கடைசியில் கோவப்பட்டு தான் போனாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றியும் அந்த சுரேந்தர் கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சுரேந்தரோ அதிர்ச்சியாகி போனாருங்க இந்நிலையில் இல்லை இதுக்கு எதாவது வழி பண்ணியே ஆகணும் டேய் இன்னும் நான் சும்மா வரமாட்டேன்டா சூர்யா அப்படின்னு சொல்லியும் இவரே மனசில் நினச்சிட்டு கோவப்பட்டுருக்கும் போதே அங்கே தான் சூர்யாவோட என்ட்ரியும் பங்கஜோட என்ட்ரியும் சூப்பர் மாசாக இருக்குங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் டைலாகெல்லாம் பேசி அதுக்கப்புறம் அந்த சுரேந்திர போட்டு புரட்டி எடுக்கிறாங்க ஃபைட் சிக்குன்னு எல்லாம் கொஞ்சம் இவங்க நல்லாவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ரொம்பவும் இவங்க நல்லா காமிச்சிட்டு அப்புறம் அடித்து சுரேந்திர கீழே தள்ளி விட்டுறாங்க சுரேந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா டே என்னை ஏதாவது பண்ணிட்டு போயிருங்க இப்படி விட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நான் உங்களை விட மாட்டேன்டா என்னை பெருசாக கொண்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க நீயே தற்கொலை பண்ணி செத்து போடா அப்படின்னு சொல்லியும் இங்கே சூரியசரும் சொல்லிட்டு கிளம்பு பார்க்குறாருங்க கன்ஃபார்மாக எதை நான் சும்மா விட மாட்டேன்டா ஏதாவது ஒன்று பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லியும் சுரேந்தர் இன்னொரு பக்கம் பிரச்சனை இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு அதே மாதிரி அணு இங்கே சன்னியாசி வாழ்க்கை மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அவங்களோட அம்மா அப்பா புஷ்பாவும் அவங்க வீட்டுக்காரும் சேர்ந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் அணுக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் ரஞ்சித்தும் கூப்பிட்டு அவங்க ரெண்டு கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி சமாதானப்படுத்துகிற மாதிரி பண்ண உடனே அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க கன்ஃபார்மாக இனி வரும் எபிசோடில் பரிகாரம் பண்ணுறக்கு மாதிரி காமிக்கிறக்காங்க ரொம்ப இதை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிருக்காங்களாமா அதே மாதிரி இதை கொஞ்சம் எமோஷ்னாக காமிச்சு சூரிய சருக்கு ஏதோ பிரச்சனை வர்ற மாதிரியும் அதை அணு இங்கேருந்துட்டு தீர்த்து வைக்கிற மாதிரிலாம் சொல்லப்படுதுங்க தேவநந்தினி அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸையும் அந்த கதையை இவங்க இனிமேல் காமிக்கிறக்கிறதாகவும் சொல்லப்படுது இது கொஞ்சம் பிரச்சனையாகும் கன்ஃபார்மாக சூரிய சரிதா தேவநந்தினி செத்த காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுதுங்க எப்படி இவங்க இந்த சீரியலை கொண்டு போங்க போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தால் பார்த்தாகணும் அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்